அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர் விக்ட்ரி சேனல். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா போனாலும் வெயிட் பண்ணி கொஞ்சம் பொறுமையா நிதானமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது, சரிங்களா? அதனால நான் ரொம்ப பேச விரும்பல, இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா பேச பாக்குறேன். அதனால கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, முக்கியமான தகவல் இதெல்லாம். சோ இப்ப ஒவ்வொன்னா பாத்துட்டு வருவோம். அதுக்கு முன்னாடி நிப்டியோட சார்ட் எப்படி இருக்குன்னு பாப்போம். சோ இன்னைக்கு ஏன் மார்க்கெட் கீழே டவுன் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்தியன் ஈக்விட்டி ஷேர் மார்க்கெட் வந்து ரொம்ப டவுன் ஆயிருக்கு இன்னைக்கு. அதுக்கு காரணம் வந்து யூஎஸ் ரேட் கட்ல வந்து நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லாத தன்மை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது ஒரு முக்கிய காரணமா பார்த்து தான் இன்னைக்கு மார்க்கெட் வந்து டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை தவிர இன்னைக்கு வந்து சில ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டோட்டலாவே நம்மளுக்கு என்டையர் மார்க்கெட் எல்லா செக்டாருமே வந்து டவுன்ல தான் இறங்கி இருக்கு. ஸோ அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ரியாலிட்டி வந்து 45 பாயிண்ட் இறங்கியிருக்கு, 5%, கிட்டத்தட்ட 5% இறங்கியிருக்கு. அதிகபட்சமா இறங்கினது பாத்தீங்கன்னா மீடியா செக்டர் 12% இறங்கியிருக்கு. இதுல ஹெல்த் கேரும் பிளஸ் ஃபார்மா செக்டர் மட்டும்தான் ஓரளவுக்கு இன்னைக்கு மார்க்கெட்டை காப்பாத்தி கொடுத்திருக்கு. மீதி எல்லா செக்டார் மெட்டல் 3% அப்புறமா எஃப்எம்சிஜி 1.79%, இதெல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா டவுன் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு காரணம் வந்து இந்த அமெரிக்காவுடைய யூஎஸ் ரேட் கட் வந்துக்கு மேல வந்து நம்பிக்கை இல்லாத தன்மை தான் வந்து மக்களுக்கு வந்து காரணமா சொல்றாங்க. ஸோ அதுதான் நியூஸா இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க, அதுதான் காரணமா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த நிப்டி 50 இறங்குச்சுன்னா எந்த லெவல்ல இறங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த லெவலான சப்போர்ட் வந்து 20,984 அப்படின்ற இடத்துல இருக்கு. அந்த இடம் வரைக்கும் கன்ஃபார்மா இறங்கறதுக்கான வாய்ப்புகளை நான் பாக்குறேன். சப்போஸ் நாளைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த சப்போர்ட் வந்து கன்சிடர் ஆசிய ரெசிஸ்டண்டா மாறும். ஸோ 21,551 வரைக்கும் ஏறத்துக்கான வாய்ப்புகள் நான் எதிர்பார்க்கறேன், சரிங்களா? ஸோ அப்படி ஏறிச்சுன்னா, சப்போஸ் ஏறிச்சுன்னா, இல்லைனா இந்த லெவலுக்கு இறங்கிடும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். சரி, இப்போ நம்ம பேங்க் நிப்டியை பார்ப்போம். இன்னைக்கு முக்கியமா பேங்க் நிப்டி தான் வந்து மார்க்கெட்டை டவுன் பண்ணி விட்டுது. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் வந்து மெயினா வந்து காரணம். அதுக்கு கிட்டத்தட்ட நல்லா இறக்கி விட்டதுக்கு மெயின் ரீசன் வந்து பேங்க் நிப்டியில வந்து இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். ஸோ அதையும் பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நல்ல ஒரு டவுன்ல இருந்தனால கண்டினியூஸாக தொடர்ந்து ஒரு 3 நாள் இறங்கினதுனால பேங்க் நிப்டியோட ஒரு அதிக வெயிட்டேஜ்ன்றனால இதை வந்து சஸ்டெயின் பண்ண முடியாமல் இறங்கிக்கிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸான ஒரு பிளாட் பண்ணது, இதெல்லாம் அழிச்சிடுறேன் நான் உங்களுக்கு. வரும்போது பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஜோன் வரைக்கும் எப்படி இருந்தாலும் பாத்துக்கலாம். சோ நான் வந்து உங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்தே ஒரு வாரமாவே கிட்டத்தட்ட சொல்லிட்டு இருக்கேன் மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சோ அது மாதிரிதான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. சோ பிப்ரவரி இந்த பட்ஜெட் யூனியன் பட்ஜெட்டுக்குள்ளார இன்னும் கொஞ்சம் இறக்கி விட்டுருவாங்கன்றதான் தெரியுது. அப்ப வந்து கொஞ்சம் காசியஸா இருக்கிறது நம்மளுக்கு நல்லது, சரிங்களா? இப்ப பட்ஜெட் எப்படி வரப்போகுது அப்படின்றத பார்த்துட்ட பிறகு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தா பண்ணலாம். ஓகே, சோ நிப்டி பேங்க் பாத்தீங்கன்னா அடுத்த லெவலான சப்போர்ட் லெவல் 44,384 அப்படின்ற இடத்துல இருக்கு. இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து இந்த ரெசிஸ்டன் தான் பயன்படுத்தணும். இது இவ்வளவு தூரமா இந்த ஹைய வேண்டாம், இந்த லெவல்ல சப்போர்ட் தான் ரெசிஸ்டன்டா நம்ம இப்ப இது பயன்படுத்தலாம். 45,642 அதை கட் பண்ணி போச்சுன்னா ஒருவேளை நாளைக்கு ஷார்ட் கவரிங் பண்றாங்க, இந்த கேப்பை ஃபில் பண்ணி முடிச்சிருச்சு, இதுக்கப்புறம் திரும்ப ஏற போகுது அப்படின்னு நினைச்சாங்கன்னா 45,642 அடுத்த லெவல் 46,301 அப்படின்ற இடத்துலதான் நம்மளுக்கு ரெசிஸ்டண்டா நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இதுதான் பேங்க் நிப்டியோட இது காரணம். இதுக்கு முக்கிய காரணம் பேங்க் நிப்டி நிப்டி எல்லாமே இறங்கினது காரணம் வந்து ரெண்டு ஹெவி வெயிட்டேஜான ரிலையன்ஸும் இறங்கியிருக்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் இறங்கியிருக்கு. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்னன்றத பார்ப்போம். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 5-6 நாளாக இறங்கிட்டு இருக்கான். அந்த ரிசல்ட் வந்த நாள்ல இருந்து இறங்கிட்டு இருக்கான். அவ்வளோ பெரிய தப்பான ஒரு ரிசல்ட் ஒன்றும் கொடுக்கல, இருந்தாலும் இபிஎஸ் கம்மியானனால தான் நம்மளுக்கு வந்து இவ்வளோ தூரம் இறக்கி விட்டாங்களா அப்படின்னு பார்த்தா அதுதான் காரணமானான்னு தெரியல. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது வந்து பழைய நியூஸ், இது கிடையாது, இது அழிச்சிடுறேன் நானு. ஸோ இன்னைக்கு முக்கியமா இறங்கினது காரணம் இதுதான். நெக்ஸ்ட்ல வந்து பக்கத்துல சப்போர்ட் கிட்ட நிக்கிறான், 1,427. இப்போ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆவரேஜ் பண்ணலாமா வாங்கணும்னா அப்படின்னு பார்த்தோம்னா, இது மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்ஸ் வந்து இந்த லோ ப்ரைஸ்ல கிடைக்கிறது வந்து திரும்பவும் கஷ்டம். இதெல்லாம் நல்ல லோ ப்ரைஸ். ஸோ நான் ஏற்கனவே உங்ககிட்ட 1,427 வரும்போது ஒரு வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் வாங்கி போட்டு வைங்கன்னு சொல்லியிருந்தேன்.
அந்த லெவல்ல வாங்கலாம். அடுத்தது 1381 வாங்குவீங்க. இதெல்லாம் திரும்ப ஏறிச்சுன்னா, ப்ளூ சிப் கம்பெனி திரும்ப ஏறிச்சுன்னா மோடி ஒரு 400 பாயிண்ட் 300 பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இறங்கினது ஒரேடியே இறங்கி நம்ம மார்க்கெட்டே மூடிடாது. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஹெவி வெயிட்டேஜ்ன்றனால திரும்ப ஏத்ததான் செய்வாங்க. ஃபாரினர்ஸ் வந்து இதை விற்கிறாங்கன்னா இதை வித்தாதான் நிப்டி டவுன் ஆகும், பேங்க் நிப்டி டவுன் ஆகும். இதுவும் ரிலையன்ஸ் இந்த மாதிரி வெயிட்டேஜ் ஹெவி வெயிட்டேஜ், அதனால டவுன் ஆகுது. ஓவர் வேல்யூஷனா கன்சிடர் பண்றாங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த ரெசிஸ்டன் இந்த ரெசிஸ்டன் எல்லா ரெசிஸ்டன்ஸும் ரிஜெக்ட் ஆகி ஃபைனலா இந்த 4வது ரெசிஸ்டன்ல 4வது டைம் ரிஜெக்ஷன் ஆகி கீழே வந்திருக்கு. ஸோ இங்கெல்லாம் ஃபெயிலியர் பிரேக் அவுட் ஆயிருக்கு பாத்தீங்களா, அது தெரியும் கிளியரா உங்களுக்கு காட்டி கொடுக்கும். ஸோ இந்த இடம் வந்து நம்ம அடுத்த லெவலான 1381 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து இதனுடைய பார்ட் இதுதான். அப்போ ரிலையன்ஸ் பார்த்தோம்னா ரிலையன்ஸும் இறங்கியிருக்கான். ரிலையன்ஸும் நல்லாவே ஒரு இறக்கம், அதாவது ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ்ன்றனால இறக்கி விட்டுருக்காங்க. ரிலையன்ஸ் அடுத்த சப்போர்ட் லெவல் 2611, 2582 இந்த லெவலுக்கு இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இந்த ரிலையன்ஸை பத்தி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஜெஃப்ரிஸ் வந்து எவ்வளவு சொல்றாங்கன்னா 3125 தான், அதுல இருந்து 3140 ஒரு 15 பாயிண்ட் ஏத்தி தான் சொல்லியிருக்காங்க. பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு அப்படின்னு ஒரு ஜெஃப்ரிஸ் ஏஜென்சி வந்து சொல்லியிருக்காங்க, ரிசர்ச் அனலிஸ்ட். இருந்தாலுமே மார்க்கெட் ஓவராலா கீழே விழும் போது இதுவுமே கூட சேர்ந்துதான் விழறதுக்கு, இதையும் சேர்த்துதான் வித்து வச்சிருக்காங்க. வேற ஒன்றும் வழி கிடையாது. இறங்கும் போது நம்ம இதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், சரிங்களா? சரி, அடுத்தது நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டாக்ஸ் ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டே வருவோம். ரிசல்ட் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத முதல்ல கரூர் வைசியா பேங்க், நம்ம ஒரு பேங்கை பார்ப்போம். ஸோ கரூர் வைசியா பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்தனால இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றம் பார்த்தீங்கன்னா தெரியும். ரெவன்யூ 7% இருக்கு, கிராஸ் ப்ராஃபிட் வந்து நல்லாவே இருக்கு, நெட் ப்ராஃபிட்டும் 8% இருக்கு. அதனால இந்த ஸ்டாக்ஸ் மட்டும் கீழே விழல பார்த்தீங்களா, நல்லா ஏறிட்டு இருக்கு. ஆனால் ஒரு சில ஸ்டாக்ஸ் பாசிட்டிவா நியூஸ் கொடுத்துருந்தாலும் அது கீழே விழுந்திருக்கு, அதை காட்டுறேன் என்னன்னு. ஸோ கரூர் வைசா பேங்க் இப்போ வந்து ஒரு ரெசிஸ்டன்ல இருந்து கரெக்டாக தொட்டுட்டு இறங்குறான். இப்பயும் போயிட்டு இதை வாங்கலாமா அப்படின்னு கேட்டா, இந்த ஹைக்கு மேல 182க்கு மேல போகணும், 183க்கு மேல வேணா வாங்கிட்டு ஒரு 190 அப்படின்ற லெவலை தாண்டற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தாண்டிச்சுன்னா ஹோல்டு பண்ணுங்க, தாண்டலன்னா எக்ஸிட் பண்ணிடுங்க. ஸோ ரிசல்ட் பேஸ்னால இந்த ஸ்டாக்ஸ் பாசிட்டிவா இருக்கனால இந்த ஸ்டாக்ஸ் இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு, அதுதான் முக்கியமான காரணம். அடுத்தது எம்ஆர்பிஎல், மங்களூர் ரிஃபைனரி அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸ். இவனுடைய ரிசல்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் போரா தான் வந்திருக்கு, குவார்டர் குவார்டர் ரிசல்ட் போரா இருக்கு, ஆனா இயர்லி ரிசல்ட் நல்லா இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நெட் ப்ராஃபிட் 63% கீழே விழுந்திருக்கு, கிராஸ் ப்ராஃபிட்டும் வந்திருக்கு. ஸோ ரெவன்யூ மட்டும் தான் 24% ஏறி இருக்கு, அதனால ஒரு டோஜி கேண்டில் பதிவாயிருக்கு. நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்னு பார்த்தபோது 157 தான் இருக்கு, 157 சப்போர்ட்டா இருக்கு. அதை கீழே கிராஸ் பண்ணி வந்துட்டானா 134 வரைக்கும் இறங்கும். ஸோ 134 வந்த பிறகோ இல்லை 119 வந்த பிறகோ வாங்குறது நான் ஒரு சிறந்த ஒரு யுக்தியா பாக்குறேன். அதனால இந்த ஸ்டாக்ஸை அது வரைக்கும் அவசரப்படாம பொறுமையா இருக்கிறது நல்லது, ஏன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு, சரியா? அடுத்தது ஒபிராய் ரியாலிட்டி. இந்த ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 8% 7% விழுந்துட்டான். ஸோ ரொம்ப ஓவர் வேல்யூவேஷனும் போயிருந்தது. இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து இவன் வந்து ரிசல்ட்டும் ஒன்றும் பெருசா கொடுக்கல. இயர்லி ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா குவார்டர்லி ரிசல்ட் ரெண்டுமே வந்து நெகட்டிவா தான் காட்டியிருக்கான். இயர்லி ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்லி ரிசல்ட் கிடையாது, குவார்டர்லி ரிசல்ட் தான். ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு நெகட்டிவா தான் காட்டியிருக்கு. ஸோ குவார்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு 21% மைனஸ் ஆகும், ரெவன்யூ மதிப்பு 13% கீழே இறங்கியிருக்கு. இவன் வந்து என்னன்னா இப்போ பிப்ரவரி 2ஆம் தேதி ஒரு டிவிடண்ட் ₹2 தரலாம். ஸோ நம்ம வந்து பிப்ரவரி 1க்கு முன்னாடி இதை வாங்கிட்டோம்னா எலிஜிபிள் ஃபார் கெட்டிங் திஸ் டிவிடண்ட், சரிங்களா? ஸோ ₹2 வந்து கிடைச்சிருக்கு, டிவிடண்டா கொடுக்குறாங்க. அங்க டிவிடண்ட் கொடுக்க சொல்ல நம்மளுக்கு அந்த பிப்ரவரி 2ஆம் தேதி நம்மளுக்கு கொஞ்சம் இதை கவர் பண்றதுக்கு இறக்கி விடுவாங்க. இப்போதைக்கான சப்போர்ட் லெவலு நம்மளுக்கு 1300 டிவிடண்டுக்கு ஆசைப்படாதான்றது என்னுடைய கருத்து. ஏன்னா இந்த பட்ஜெட் டைம் அது ஒரேடியா இறங்கிடுச்சுன்னா என்ன பண்றது, அந்த ₹2க்கு ஆசைப்பட்டோம்னா மொத்தமா போயிடும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும், கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஸோ இது தகவலுக்காக சொல்றேன். ஸோ டிவிடண்டும் தரா, ரிசல்ட்டும் நெகட்டிவா இருக்கு, அது கொஞ்சம் வாட்ச் பண்ணி தான் பார்க்கணும், சரிங்களா? ஆனா ஒரு 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 செய்தி ஒண்ணு கேள்விப்பட்டேன், ரியாலிட்டி செக்டர்லாம் வந்து பட்ஜெட்ல நல்லா வரப்போகுது அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ அது மேபி நடந்தா நல்லாதான் இருக்கும். அடுத்தது வந்து இன்ஃபிபீம், இன்ஃபிபீம் அவென்யூ, இந்த ஸ்டாக்ஸை பார்க்கலாம். இந்த ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நான் ரிசல்ட் வந்து கிராஸ் ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஆனால் நெட் ப்ராஃபிட்டும் ரெவன்யூவும் நல்லா தான் காட்டியிருக்காங்க. 15% 2% ஏறி இருக்கு.
ஸோ இன்ஃபிபீம் அவென்யூ வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. இந்த கிராஸ் ப்ராஃபிட் கம்மியானனால மேபி இது இறக்கிருக்கலாம் அப்படின்றது எனக்கு தோணுது. ஸோ நெக்ஸ்ட் லெவல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 23 ரூபா வரைக்கும் இறங்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ இந்த ஸ்டாக்ஸையும் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க நண்பர்களே. அடுத்தது வந்து ஓரியண்டல் ஹோட்டல், ஓரியண்டல் ஹோட்டல் வந்து ஐ திங்க் டாடா குரூப் ஆஃப் கம்பெனின்னு நினைக்கிறேன். ஸோ ஓரியண்டல் ஹோட்டல்லையும் செக் பண்ணுவோம். ஓரியண்டல் ஹோட்டலும் வந்து உங்களுக்கு ரெவன்யூ சரியா கொடுக்கல இந்த குவார்டர்ல, சாரி இது இயர்லி ரிசல்ட்டு. போன வருஷத்தோட இந்த வருஷம் நெட் ப்ராஃபிட் மட்டும் அதிகமா இருக்கு, பட் ரெவன்யூவும் கிராஸ் ப்ராஃபிட்டும் கம்மியா இருக்கு. ஸோ அதனால இந்த ஸ்டாக்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லெவல் பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லெவலை கட் பண்ணிடுச்சுன்னா 110 ரூபா வரும். 110 ரூபா வந்த பிறகு வேணும்னா ட்ரை பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்தா இருக்கு. நீங்க பாத்துக்கோங்க கேர்ஃபுல்லா. ஸோ அந்த ஸ்டாக்ஸ்ல அந்த ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. அப்புறம் இண்டாகோ ரெமிடி, இது வந்து ஃபார்மா ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் தான். இருந்தாலுமே இன்னைக்கு வந்து கொஞ்சம் டவுனா தான் காட்டியிருக்காங்க. காரணம் வந்து ரிசல்ட் சரியில்லை, பாத்தீங்கன்னா தெரியும் ரிசல்ட் சரி கிடையாது, அதனால வந்து டவுனா தான் காட்டியிருக்காங்க. ஸோ புவர் ரிசல்ட், 54% நெட் ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்கு, ரெவன்யூ 4% டவுன் ஆயிருக்கு, கிராஸ் ப்ராஃபிட் 22% டவுன் ஆயிருக்கு. ஸோ ஃபார்மா செக்டரும் ஹெல்த் செக்டர் தான் இன்னைக்கு பாசிட்டிவா பார்த்தோம் நம்ம பாத்தீங்கன்னா செக்டர்ல. ஆனா இந்த ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபார்மா ஸ்டாக் தான், ஆனா ரிசல்ட்னால செமையா இறக்கி விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் லெவல் வந்து நம்மளுக்கு இந்த 349 அப்படின்ற இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அங்க அது கிராஸ் பண்ணிச்சுன்னா 338 இந்த லெவலுக்கு வரதுக்கான இறக்கம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதை தவிர நம்ம நேத்துக்கு ஐசிஐசிஐ பேங்கை பார்த்துருந்தோம். ஐசிஐசிஐ பேங்க் நான் என்ன சொன்னேன், ரிசல்ட் சூப்பரா இருக்கு, அதனால கேப் அப்ல ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு லீவ் விட்டனால அப்படின்னு சொன்னேன். அதுதான் நடந்தது. கரெக்டா கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆயிட்டு அப்படியே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துருச்சுங்க. என்ன காரணம்னா காலையில இருந்தே மார்க்கெட் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் வந்துச்சு. 1060 அப்படின்ற இடத்துல இருந்து அப்படியே இறங்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் கண்ட்ரோலே பண்ண முடியல. இது நல்ல ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக்ஸ், இதுவும் கீழே இறங்கி விட்டுட்டாங்க. ஸோ ஃபெயிலியர் பிரேக்கோடு ப்ரீவியஸ் ஹையை வந்து உடைச்சு வெளியே அதுக்கப்புறமா போக முடியல. ஸோ டோட்டல் என்டையர் மார்க்கெட் வந்து டவுனா இருக்கும் போது இந்த ஸ்டாக்ஸ் மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தாலுமே கூட கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு வரையும் கிடையாது. டோட்டல் மார்க்கெட்டே அப்படி போகும்போது இந்த ஸ்டாக்ஸும் இன்னும் பெருசா அதால இது பண்ண முடியும், ஸ்டாப் பண்ண முடியல. அதுதான் ரீசன். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்னேன் இந்துஸ்தான் யூனிலிவரும் டவுன் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் சொன்னேன். அப்புறமா இன்னைக்கு ஐஆர்எஃப்சி ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அடி பின்னி நவுத்திட்டாங்க. நான் சொன்ன மாதிரி அவங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தேன், ஓவர் வேல்யூவேஷன் இருக்கு, ஓவர் வேல்யூவேஷன் இருக்கு, கத்திக்கிட்டே இருந்தேன். எத்தனை நாளா பார்த்து சொல்லிட்டு இருந்தேன்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்து நல்ல ஒரு பியரிஸ் கேண்டில பதிவாயிடுச்சு. இதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு 137 அப்படின்ற லெவலுக்கு இறங்கலாம். ஸோ இதெல்லாம் நான் கொடுத்தது நம்மளுடைய டார்கெட் எல்லாம் முடிஞ்சாச்சு, அதனால அழிச்சிடுறேன் இந்த இதெல்லாம் வேண்டாம் என்பது அழிச்சிடறேன் நான். டார்கெட் முடிஞ்சு போச்சு, இதுக்கு நம்ம ஹோல்டு பண்ணி வெளியே வந்தாச்சு, ப்ராஃபிட் எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்ஸ் நாளே சொன்னேன், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் வேல்யூஷன் இருக்கு, 400 பாயிண்ட் அதிகமா இருக்குன்னு சொல்லணும் நான். ஸோ இந்த பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் இறங்கியிருக்கு. நெக்ஸ்ட் லெவல் வந்து 137 ரூபா வரைக்கும் இறங்கும். யாராவது இன்னும் ஹோல்டு பண்றீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டை முதல்ல எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு வழியை பாருங்க. இது வந்து பெரிய ஒரு ஹராமி கேண்டில் சொல்லுவாங்க, அதனால கேர்ஃபுல்லா இருங்க. அதே மாதிரி தான் ஆர்இசி கூட நான் வந்து டெலிகிராம்ல சொல்லியிருந்தேன், ஆர்இசி ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்க நண்பர்களே அப்படின்னு சொல்லியிருந்தேன். காமனா தான் சொல்லியிருந்தேன், எத்தனை பேர் புக் பண்ணீங்கன்னு தெரியல. இவன் வந்து இன்னைக்கு ரிசல்ட் கொடுத்துருப்பான், ஆனா ரிசல்ட் டீட்டெயில் சரியா தெரியாதனால நாளைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாக்ஸை ஜஸ்ட் சொல்லி மட்டும் வச்சிருந்தேன். இவனும் நல்லா இறக்கி விட்டாங்க. ஓவர் வேல்யூவேஷன் தான் காரணம். ரிசல்ட் இன்னும் சரியா டீட்டெயில் தெரிஞ்ச பிறகு நாளைக்கு சொல்றேன் நானு. ஸோ இதுவும் ஒரு ப்ராஃபிட்டை அட்லீஸ்ட் ஒரு 70% புக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் லெவல் 406, அடுத்தது 375 வரைக்கும் இறங்கும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். அடுத்தது டாடா மோட்டார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து ஒரு டவுன் தான் கொடுத்துருக்கான். இவன் வந்து மேலே போவான், 830 வரைக்கும் நம்மளுக்கு வந்து டார்கெட் கொடுத்துருந்தாங்க ரிசர்ச் அனலிஸ்ட். ஆனா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து கட் பண்ணி கீழே வந்துட்டான். இப்போ நாளைக்கு இந்த இடத்த கட் பண்ணி 800க்கு கீழே கட் பண்ணி இந்த 797 கீழே கட் பண்ணி வந்தானா, நெக்ஸ்ட் லெவல் 779 அப்படின்ற சப்போர்ட் தான் இருக்கு. அந்த இடத்துக்கு 75 அப்படின்ற இடத்துக்கு வரைக்கும் இறங்கலாம் சரிங்களா. அதனால என்னன்னா அந்த மோட்டர் செக்டர்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நியூஸ் வந்து பெருசா இல்ல. இவனுடைய பிரைஸ் வந்து பாசிட்டிவ் நியூஸ்னு பார்த்தோம்னா டாடா மோட்டார்ஸ் டு ஹைக் பேசஞ்சர் வெஹிக்கிள் பிரைசஸ் ஃப்ரம் பிப்ரவரி 1ல இருந்து அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 1ஆம் தேதியில இருந்து மேபி ரேட் ஏத்துனாங்கன்னா அதுக்கான டிமாண்ட் அதிகமாகும், ஒரு
அது ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸ் இப்போதைக்கு பை பண்ணக்கூடிய நிலைமையில இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்புறமா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்சுவலாக இந்த ஸ்டாக்ஸ் வந்து நான் ஏன் இந்த ஸ்டாக்ஸை காட்டினாலும் நல்ல ஒரு நான் உங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தேன், மெம்பருக்கு சொல்லலான்னு பார்த்தேன். அதுக்கு முன்னாடியே வந்து வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான், நல்ல ஒரு அசண்டிங் ட்ரையாங்கல் பேட்டர்னை உடச்சிக்கிட்டு ஒரு பிரேக் அவுட் ஆச்சு. நான் இன்னைக்கு பார்த்துட்டு முடிவு பண்ணலான்னு பார்த்தேன், கடைசியில் அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். 58க்கு மேலே போனால் பை பண்ணலான்னு பார்த்தேன், இன்னைக்கு வந்து ஒரு ஃபெயிலியர் பிரேக் அவுட்ன்றத நிரூபிச்சிட்டான். ஸோ இதே மாதிரி தான் நம்ம போட்டிருந்த நேற்றுக்கு ஒரு ஸ்டாக்ஸ் போட்டிருந்தோம் ஜூபிட்டர் வேகான்றது, அதுவும் ஃபெயிலியர் பிரேக் அவுட் தான். ஸோ அது வந்து நானுமே கூட இன்னைக்கு நஷ்டத்தில் தான் க்ளோஸ் பண்ண, வேற வழி கிடையாது. சில ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஓவரால் மார்க்கெட் இறங்கும் போது ஒரு மினிமம் லாஸ்ல வெளியே வர்றது பெட்டரா பாக்குறேன் நானு. ஏன்னா டோட்டலா உட்காந்துட்டு நம்ம பணத்தை அதுல போட்டு முதலீட போட்டு வெயிட் பண்றதை காட்டிலும் அப்போ நம்ம முதலீடு வந்து நல்ல ஸ்டாக்ஸா வாங்கி அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு குறைஞ்ச நஷ்டத்துல இருந்தாலும் பரவாயில்ல, வெளியே போறது நல்லது அப்படின்றதுனால நான் வந்து நான் சொன்ன பாயிண்ட் ஏறிச்சு, அதுக்கப்புறமா கேப் அப்ல ஏறிட்டு அது இறங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ சென்ட்ரல் பேங்க்கும் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஃபெயிலியர் பிரேக் அவுட் ஆகிட்டோம், அதனால இந்த ஸ்டாக்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ஸ்டாக்ஸும் அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இந்த ஸ்டாக்ஸ் யாராவது வச்சிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் வெளியே போறது பெஸ்டா இப்போதைக்கு தோணுது. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருந்தான், திடீர்னு இன்னைக்கு ஓவராலா இறங்கும் போது இந்த ஸ்டாக்ஸும் இறங்க ஆரம்பிச்சிட்டான். அட்லீஸ்ட் நீங்க வச்சிருந்தீங்கன்னா எக்ஸிட் பண்றவங்க பண்ணிக்கோங்க, தைரியம் இல்லாதவங்க எக்ஸிட் பண்றவங்க பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் தான், இருந்தாலுமே இவன் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் நோக்கி ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிட்டான். அதனால 49.95 இதுக்கு கீழே வந்துட்டானா நீங்க வெளியே போறது பெஸ்ட் ஐடியாவா நான் சொல்றேன். ஸோ கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க நண்பர்களே. அடுத்தது வந்து இன்னைக்கு ஏறினதுல ஃபார்மா செக்டர்ல சிப்லா செம பர்ஃபார்மன்ஸ். அவனுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நம்ம சிப்லா வந்து நம்ம கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட 1351 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம், அதை தாண்டி இன்னைக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டோம். ஸோ மெம்பர்லாம் வந்து வாங்கியிருந்தீங்கன்னா, இது வந்து கோல்டு மெம்பர் போட்டிருந்தேன், வாங்கியிருந்தீங்கன்னா ப்ராஃபிட்ல இருந்திருப்பீங்க. இவனுக்கான காரணம் என்னன்னு கேட்டோம்னா, Q3 ப்ராஃபிட் டாப்ஸ் எஸ்டிமேஷன் ஆன் நார்த் அமெரிக்கா சேல்ஸ் பூஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுனால இந்த ஸ்டாக்ஸ் ஏறி இருக்கு. இது தவிர சன் ஃபார்மா அவனும் நல்லா ஏறி இருக்கான், சரிங்களா? சன் ஃபார்மாவும் ஒரு பார்வை வச்சுக்காங்க, அவனும் நல்லா ஏறி இருக்கான். இந்த ஆர்விஎன்எல்லும் அதே மாதிரி தான், நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹை லெவல்ல போயிட்டான். ரயில்வே ஸ்டாக்ஸ்ல வந்து ஆர்விஎன்எல்லும் ஹை லெவல்ல போயிட்டான். இவன் ஆர்விஎன்எல், ஐஆர்எஃப்சி, இதெல்லாம் ஆர்இசி, இவனுங்கெல்லாம் ஒரே கேட்டகரியான ஒரு ஸ்டாக்ஸ். அதனால ஓவர் வேல்யூவேஷன் இருக்கனால நான் உங்ககிட்ட பல வாட்டி சொல்லிட்டேன், புக் பண்ணிக்கோங்க பாசையில ப்ராஃபிட்ல இருந்தீங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ இனி புக் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா வந்திருக்கும். ஸோ கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க இந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாம். இனிமேட்டு ப்ராஃபிட்ல இருந்தீங்கன்னா புக் பண்ணிட்டு வெளியே போறது பெஸ்ட் ஐடியாவா பாக்குறேன். அப்புறம் சென்சார் டெக், சென்சார் டெக்ன்ற கம்பெனி பாத்தீங்கன்னா, இவனும் வந்து கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட்ல ஸ்டார்ட் ஆயிட்டான். இவனுக்கு ரிசல்ட் வந்து சரியா கொடுக்காதனால இவன் வந்து இறங்கியிருக்கான், சரிங்களா? ரிசல்ட் வந்து பாசிட்டிவா இல்லை அப்படின்றது என்னுடைய இதுல காட்டுது, பாத்தீங்கன்னா தெரியும். 6% இறங்கியிருக்கான், 9% இறங்கியிருக்கான், 2% ரெவென்யூ வந்து 2%, நெட் ப்ராஃபிட் வந்து 6% இறங்கியிருக்கான் போன குவார்டர்ல காட்டிலும் இந்த குவார்டர்ல. ஸோ அதனால இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு உச்சத்துக்கு போனது வந்து அப்படியே டவுன் ஆகிட்டே வரான். ஸோ இந்த ஸ்டாக்ஸ்ல இருந்தீங்கன்னா கேர்ஃபுல்லா இருங்க. இந்த இடத்த விட்டு கீழே வரக்கூடாது, வந்துச்சுன்னா அடுத்தது 512 தான் இதனுடைய சப்போர்ட் லெவல், அது வரைக்கும் கூட இறங்கும் இந்த ஸ்டாக்ஸ் அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறேன். கிட்டத்தட்ட உங்களுக்கு நான் வந்து ஒரு 20-25 ஸ்டாக்ஸ் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கோல் இண்டியா, சிஓஇ கோல் இண்டியா, இன்னைக்கு வந்து இவனுமே கூட கொஞ்சம் சொதப்பி விட்டுட்டான். நான் வாங்கிட்டு நானும் கூட வெளியே தான் வந்துட்டேன். ஸோ கோல் இண்டியாவும் இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி வரக்கூடாது, அப்படி வந்துட்டானா டவுன் ட்ரெண்ட் போகுதுன்னு அர்த்தம். அப்போ வந்து 375க்கு கீழே கட் பண்ணி கீழே வந்துட்டாலோ, இல்லை வந்து 374 கீழே கட் பண்ணி வந்துட்டாலோ நம்ம வந்து எக்ஸிட் பண்றது பெஸ்டா நான் பாக்குறேன், சரிங்களா? அதனால நஷ்டப்படுறமேனு வருத்தப்படக்கூடாது. சில நேரங்கள்ல இந்த மார்க்கெட் ஓவராலா சப்போர்ட் பண்ணாத போது இப்படிதான் ஆகும், இந்த மாதிரி பெரிய பெரிய கேண்டில் வரும்போது நம்மளுக்கு நஷ்டமாக தான் செய்யும். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதெல்லாம் நம்ம ட்ரிபிள் ட்ரபுளா எடுத்துக்கலாம், ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஸோ வேற வழி கிடையாது, இந்த ஸ்டாக்ஸ் வந்து டவுன் ட்ரெண்டை நோக்கி போயிட்டு இருக்கானோ அப்படின்னு ஒரு சந்தேகம். இதை கட் பண்ணி வரக்கூடாது. அப்போ நீங்க வந்து 373 உங்களுக்கு பொறுமை இருந்தால் 373 ஸ்டாப் கிளாஸ் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நாளைக்கே கூட எக்ஸிட் பண்றவங்க பண்ணிக்கோங்க. அந்த இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி வரக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க கேர்ஃபுல்லா. அப்புறமா ரிலையன்ஸ் சொல்லிட்டேன்னா, ஒரு நிமிஷம், இந்த ஜூபிட்டர் வேகனை வெளியே வந்தாச்சு. அடுத்தது வந்து எஸ் நமக்கு வந்து பார்க்கக்கூடிய ஒரே கம்பெனி இப்போ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நேற்றுக்கு தான் நம்ம பார்த்தோம்,
அவனும் வந்து கொஞ்சம் புவரான ரிசல்ட் தான் கொடுத்துருந்தான். நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், அது அதுக்கேத்த மாதிரி இவன் டவுன் ட்ரெண்ட கட் பண்ணி கீழே வந்துட்டான். இப்ப சப்போர்ட் லெவல் கிட்ட வந்துட்டான், 80 ரூபா 70 பைசா, அதை கட் பண்ணானா 78 ரூபா 65 பைசா, அந்த லெவல்ல இருந்து திரும்பணும். திரும்பலன்னா கஷ்டம். இப்ப இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி கீழே வந்துட்டானா, டவுன் ட்ரெண்ட் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு சப்போர்ட் லைன், நல்ல ஒரு இந்த பச்சை கலர் லைன் போட்டிருக்கலாம், 81 ரூபா 40 பைசா, அது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லைன். அங்கிருந்து திரும்பிட்டானா ஓகே, சப்போஸ் திரும்பலன்னா நம்ம கொஞ்சம் கீழே இறங்க விட்டு வாங்குறது பெஸ்டா பாக்குறேன் நான், சரிங்களா? அது கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து சொன்ன தகவல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நம்ம வந்து அடுத்து இது பண்ணலாம், நம்ம நல்ல ஸ்டாக்ஸா இப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். கொஞ்சம் மார்க்கெட்டை வந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. பிப்ரவரி இந்த இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்குலாம் அவசரப்படாதீங்க. பட்ஜெட் முடிட்டும், எந்த எந்த செக்டர்ல பட்ஜெட் நல்லா பாசிட்டிவா இருக்கோ அந்த செக்டாரை பார்த்து செலக்ட் பண்ணி நல்ல ஸ்டாக்ஸா போடுவோம், சரிங்களா? அப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ மெம்பராக ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா அதை படிச்சுக்கோங்க. ஐ நாட் செபிரிசன், டிப்ஸ் கால்ஸ் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்க வேண்டாம். ஸோ இது ஒரு எஜுகேஷன் பர்பஸாகவும் ஐடியா பாஸாகவும் ஒரு நாலேஜ் ஷேரிங்காகவும் பாருங்க. t.me/RPT அப்படின்ற நம்ம ஐடி, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த ஒரு குரூப்பும் வச்சிடல, வாட்ஸ்அப் அதெல்லாம் ஏமாத்துற வேலை யாரும் பண்ணுறது, யாரும் ஜாயின் பண்ணாதீங்க, சரி நண்பர்களே? நன்றி, தேங்க்யூ.